மனுஷன் தரலாம் தராமல் போயிடலாம், போதுமான அளவுக்கு தராமல் போகலாம். அதுக்காக உங்கள் வாழ்க்கை ஒரு எல்லையிலே இருக்குங்கிறது கிடையாது. கத்தர் தருவார், சிம்மா தருவார். உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், செஞ்சிட்டே இருக்கிறோம், ஆனால் ஒன்றும் பார்க்கவே இல்லை. நீ செஞ்சிருக்கிற அந்த பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம், யாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே தெரியல, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், யார் கண்ணிலையும் பட்ட மாதிரி தெரில. நம்ம பண்ணுறதை யாராவது பார்க்குறாங்களா பார்க்கலையா, இல்லை நம்ம பண்ணுறதுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய நேரம் கேள்வி வருது பாருங்கள் மனசில். வேதவசனம் சொல்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஒருவேளை நீங்கள் பண்ணதுக்கான ரிவார்ட்ஸை மனுஷன் தராமல் போகலாம், கம்பெனி தராமல் போகலாம், நிறுவனம் தராமல் போகலாம், ஆட்கள் தராமல் போகலாம், ஆனால் வேதவசனம் சொல்கிறது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதானே வெளியரங்கமாய் உனக்கு பலன் அருள்வார். ஆமென். வேதவசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தருது. அது என்னென்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இது யாருக்கு சொன்ன வார்த்தை, யார் சொன்ன வார்த்தை அப்படின்னா, ரூத்துக்கு போவா சொன்ன வார்த்தை. ஆமேன். கணவனை இழந்து போயிருக்கிறா, வாழ்க்கையில் சில இழப்புகளை பார்த்துருக்கிறா, இப்போ அடுத்தால என்னங்கிறது ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கிறா. ஆனாலும் பாருங்கள், தன்னுடைய மாமியாரை நல்லா பார்த்துக்கிறா. கணவன் போனதுக்கப்புறம் கணவனுடைய தாயாரை எதுக்கு பார்க்கணும், ரொம்ப கஷ்டம். சரி, சொத்துக்கு இது ஏதாவது வச்சுருந்தா பார்க்கலாம், அது சொத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது, சொத்துக்கு இது ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் பாருங்கள், அந்த தாயாரோட நின்று அவள் வார்த்தைகளை கேட்டு அவளை வந்து ரொம்ப அழகாக பண்ணுறான். இது வந்து போவாசுக்கு போய் சேர்ற அளவுக்கு ஒரு வேலை நடந்திருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், 11வது வசனம் பாருங்கள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஆமேன். ஒருவேளை வேற யாருக்கும் விவரமாக போய் சேராமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் போவாசுக்கிட்ட எல்லாம் விவரமாக போய் சேர்ந்துருக்குது. ஆமேன். அவர்கிட்ட எல்லாம் விவரம் இருக்குது, எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீ அடையாமல் போவதில்லை. ஆமேன். கண்டிப்பாங்க, நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு, இது எப்போவுமே நம்புங்க. எல்லாம் சொல்லுங்கள், என் கிரியைகளுக்கு பலன் உண்டு, கத்தர் அதை எனக்கு தருவார். மனுஷன் தரலாம் தராமல் போயிடலாம், சில நல்ல ஆட்களாக இருந்தால் நிச்சயமாக தருவாங்க, சில நேரம் அவங்களுக்கு இயலாமையில் இருக்கலாம், இல்லை தர சக்தி இல்லாமல் இருக்கலாம், இல்லை போதுமான அளவுக்கு தராமல் போகலாம். அதுக்காக உங்கள் வாழ்க்கை ஒரு எல்லையிலே இருக்குங்கிறது கிடையாது, கத்தர் தருவார், நிச்சயமாக தருவார்.